நான் எதுக்கு இந்த கருவேப்பிலை பானையை உருவ சொன்ன? நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலை சாதமா? இன்னைக்கு லஞ்சுக்காக தானே எனக்கு? ஆமாம். சோறு வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். அப்போ இது ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க, நிறையெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? இதில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போதும், ஜீரகமும் ஒரு ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஒரு 10 மிளகு. இதெல்லாம் நம்ம இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட 4 வரமிளகா போட்டுக்கலாம். அதோட ஹீரோ கருவேப்பில. நல்லா வறுத்தாச்சு, உங்களுக்கே தெரியும் நல்லா வறுப்பட்டது, ஏன்னா அந்த கருவேப்பிலையெல்லாம் நொறுங்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு எள்ளு வேணும்னா நீங்கள் எள்ளு சேர்த்துக்கோங்க. எனக்கு எள்ளு வேண்டாங்கிறனால நான் எள்ளு போடலை. ஓகேவா? ஆஃப் பண்ணிவிடுவோம். இது நல்லா கூல் ஆகட்டும், ஆறுனதுக்கப்புறம் தான் இதை அரைக்க முடியும். இங்கே பாருங்கள், பொடியை அரைச்சி நான் ஒரு டப்பாவில் மாற்றிக்கிட்டேன், ஏன்னா இது எப்போ வேணாலும் எனக்கு தேவைப்படும். அதுக்காக இப்போ நம்ம சாதத்தை கிளறிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுத்து தாளிச்சிடலாம். வந்துச்சு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பை போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். ரெண்டு வர பெருங்காயத்தை, இது கருவேப்பிலை சாதம்னு தெரியணும்ல, அதுக்காக ஒரு கட்டு கருவேப்பிலை. இப்போ நமக்கு தேவையான அளவு அந்த கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சோம்ல, அதை கட்டிக்கலாம். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு, சாதத்தை கொட்டி கிளறிடலாம். இந்த சாதத்துக்கெல்லாம் சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதத்தை கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கிளறியாச்சு, இதை இனிமேல் நம்ம பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துடலாம். டுடே லன்ச் பாக்ஸ் ரெடி. இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் கருவேப்பிலை சாதம். இது வந்து என்னென்னா, இது இருக்குல்ல, மீன் மேக்கர் கிரேவி. ஏன்னா இதோட ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த மீன் மேக்கர் கிரேவி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். Thanks for watching.